everyone, welcome to Aptitude Tricks by Deepika. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஏஜஸ் உடைய லெசன் 2. ஆல்ரெடி ஏஜஸ் உடைய லெசன் 1 பார்த்திருக்கோம், அதுல கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். இதுல லெசன் 2ல இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் பார்க்கலாம். வாங்க நம்ம சப்ஜெக்ட் குள்ள போகலாம். இந்த க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க. க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, the age of father 10 years ago was thrice the age of his son. ஓகேவா, அப்பாவோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது பையனோட வயசோட 3 மடங்கு அதிகமா இருந்துச்சு. அப்புறம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 10 இயர்ஸ் ஆஃப்டர் ஃபாதர்ஸ் ஏஜ் will be twice that of his son. 10 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேர் ஏஜையும் கம்பேர் பண்ணும்போது அப்பாவோட வயசு 2 மடங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரசன்ட் ஏஜஸ் கேக்குறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னால இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அது அகோ ஆஃப்டரா தான் இருக்கணும்னு இல்ல, பிரசன்ட் அகோவா இருக்கலாம், இல்ல பிரசன்ட் ஆஃப்டரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ரெண்டு பீரியடுடைய ஏஜஸோட ரேஷியோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பாக்கலாம். கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எழுதுங்க, 10 இயர்ஸ் அகோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா, அப்பாவோட வயசு, இது பையனோட வயசு. ரேஷியோ எப்படி இருக்குன்னா, த்ரைஸ் த ஏஜ், அப்பா வயசு 3 இருந்துச்சுன்னா பையனோட வயசு 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 10 இயர்ஸ் ஆஃப்டர். சோ 10 இயர்ஸ் ஆஃப்டர் அப்பாவோட வயசு will be twice the opposite. சோ அப்பாவோட வயசு 2 இருந்துச்சுன்னா பையனுடைய வயசு 1 இருக்கும் அப்படின்றதாம். இந்த மாதிரி எழுதிக்கோங்க, நல்லா கவனமா பாத்துக்கோங்க இது எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்றேன். சோ 10, இங்க ஒரு 10, 10 + 10 = 20. அந்த 20 இந்த டிஜிட்ஸ்க்கு சென்டர்ல போட்டுருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். இதையும் 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 3 × 1 = 3 − 2 × 1 = 2 = 1. இத தனியா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்படி பண்ண போறோம் மல்டிப்ளை சென்டரோட, 20 × 2 = 40 − 20 × 1 = 20. சப்ராக்ட் பண்ணீங்க 20. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிறது நம்பர் டிவைடட் பை மேல இருக்கிற நம்பர். சோ 20 / 1 which is nothing but 20. இதுதான் நம்ம x ஓட வேல்யூ. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா, இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ ஆஃப் பிரசன்ட் ஏஜஸ். ஏதாவது ஒரு ரேஷியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதோட 10 ஆட் பண்றோமோ சப்ராக்ட் பண்றோமோ அதை நம்ம பார்த்துக்கணும். சோ இப்போ நான் வந்து 10 இயர்ஸ் அகோலே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 10 இயர்ஸ் அகோ அகோல சப்ஸ்டிட் பண்ணும்போது ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் 3 = 1. நான் ஃபாதரோட ஏஜ் கண்டுபிடிக்கிறேன். ஃபாதரோட ஏஜ் என்ன, 3x. அப்ப 3 × x பதிலா 20. 3 × 20 = 60. 10 இயர்ஸ் அகோ, அப்ப இப்ப பிரசன்ட்ல அவருக்கு ஒரு 10 வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்குமா. சோ 60 + 10 = 70. அடுத்து சன்னோட ஏஜ், சன்னோட ஏஜ் என்ன, எக்ஸ். சோ எக்ஸ் என்ன, 20. அப்ப இவருக்கு ஒரு 10 வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ எக்ஸ் +10 = 20 + 10 = 30. இதுதான் அப்பாவோட வயசும் பையனோட வயசும். இன்னும் ஒரு தடவை சொல்றேன், இந்த மாதிரி அதாவது ரெண்டு பீரியடோடைய சம் வந்து ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் அகோ அவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2x இருக்கு. சோ 3 இங்க போட்டுறேன், 1 இங்க போடுறேன். அடுத்தது 10 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்க ரேஷியோ எப்படி இருக்குன்னா 2x இருக்கு. அப்ப அப்பாவுக்கு 2, பையனுக்கு 1. நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க போட்டுறணும். 10 + 10 = 20. இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 × 1 = 3, 2 × 1 = 2. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 1, இதை மேல போட்டுருங்க. கீழே என்ன பண்ணணும்னா சென்டரோட மல்டிப்ளை பண்ணணும். 20 × 2 = 40, 20 × 1 = 20. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 20 கிடைக்கும். சோ இதையும் இதையும் டிவைட் பண்ணினா வர வேல்யூ எக்ஸ். சோ எக்ஸோட வேல்யூ வந்து ஏதாவது ஒரு ரேஷியோல சப்ஸ்டிட் பண்ணி அதோட ஆடோ சப்ராக்டோ பண்ணோம்னா நமக்கு பிரசன்ட் ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் கிடைச்சிடும். இது நம்மளுடைய அடுத்த சம். அதே சம்மோட மாடல் தான். கொஞ்சம் கிளாரிட்டிக்காக இன்னொரு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். 6 இயர்ஸ் அகோ த ரேஷியோ ஆஃப் குணால் அண்ட் சாகர் 6:5. சோ 6 இயர்ஸ் அகோ ரேஷியோ ஆஃப் குணால் அண்ட் சாகர், இதை நான் ஜி இது எஸ் எடுத்துக்கிறேன். இவங்களோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 6:5 இருக்கு. ஓகேவா, அடுத்தது 4 இயர்ஸ் ஹென்ஸ். ஹென்ஸ்னா 4 இயர் கழிச்சு. சோ 4 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட ரேஷியோ 11:10 இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சென்ட்ரல போடணும். 6 + 4 = 10. அந்த 10 சென்ட்ரல வந்துடணும்.
அடுத்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் 6 into 10 60 சப்ராக்ட் பண்ணனும் மைனஸ் 11 into 5 55 சப்ராக்ட் பண்ணா 5 கீழ என்ன பண்ணனும் இப்படி மல்டிப்ளை பண்ணனும் 10 into 11 110 minus 10 into 10 100 answer 10 so அடுத்து என்ன பண்ணனும் சொல்லிருக்கேன் இதில இருந்து மேல இருக்கத டிவைட் பண்ணனும் so x is equal to 10 by 5 2 அப்ப என்னோட x ஓட வேல்யூ என்னது 2 இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க find the age of sagar at present ஒண்ணு இந்த ரேஷியோலயோ இல்ல இந்த ரேஷியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதோட ஆட் ஆ பிளஸ் ஆ பண்ணனும் போன சமயம் நான் இந்த ரேஷியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிச்சேன் இந்த ரேஷியோ நான் கீழ இருக்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணி காட்டுறேன் அப்ப நான் 4 இயர்ஸ் ஹென்ஸ் ஓட ரேஷியோ எடுத்துக்கேன் 11 is to 10 அப்ப குணாலோட இது ஏஜ் என்னவா இருக்கும் 11x 11 into x ஓட வேல்யூ 2 11 into 2 22 இது எப்ப 4 இயர்ஸ் கழிச்சு அவங்க என்ன கேக்குறாங்க பிரசன்ட் ஏஜ் சோ பிரசன்ட் ஏஜ் னு போது அவனுக்கு 4 வயசு கம்மியா இருக்கும் சோ அப்ப குணாலுக்கு 22 minus 4 ன்றது 18 சோ குணாலோட ஏஜ் 18 அவ சாகரோட ஏஜ் கேட்டிருக்காங்க சாகருக்கு என்ன சாகருக்கு 10x அப்ப 10 into x க்கு என்னது 2 சோ 10 into 2 20 இது வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்ப இவன் இப்ப அவனுக்கு 4 வயசு கம்மியா இருக்கும் சோ சாகருக்கு 20 minus 4 is equal to 16 இதுதான் சாகரோட பிரசன்டேஜ் அண்ட் இதுதான் குணாலோட பிரசன்டேஜ் இது நம்மளுடைய அடுத்த சம் ரேஷியோ பிட்வீன் தி பிரசன்ட் ஏஜ் ஆஃப் a and b is 5:3 பிரசன்ட் ஏஜ் ab ஓட பிரசன்ட் ஏஜோட ரேஷியோ என்னவா இருக்கு அப்படினா 5:3 ஆ இருக்கு ஒரு விஷயம் நாம ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த a is to b a by b னு எழுதலாம் ரெண்டு சேம் தான் சோ அப்ப a by b ன்றது 5:3 நான் ஏவை வந்து 5x னு எடுத்துக்கிறேன் bயை வந்து 3x னு எடுத்துக்கிறேன் ஏனா இது ரேஷியோஸ் அடுத்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா தி ரேஷியோ बिटवीन a's age 4 இயர்ஸ் அகோ a ஓட ஏஜ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சோ அப்ப a minus 4 அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க b's age 4 இயர்ஸ் ends b க்கு 4 இயர் அப்புறம் சோ இது a by b னு எடுக்கலாம் சொன்னா சோ b க்கு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:1 ஆ இருக்கு சோ நான் இதையே இது a by bன்ற ஃபார்மட்ல எடுத்துக்கேன் அப்படினா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்காக தான் எடுத்துக்கேன் சோ இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க a minus 4 is equal to b plus 4 a minus b is equal to 4 plus 4 சோ அப்ப a minus bன்றது எனக்கு 8 ஓகேவா இப்போ நான் இந்த a க்கு பதிலா 5x b க்கு பதிலா 3x சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க போறேன் சோ a க்கு பதிலா 5x b க்கு பதிலா 3x minus 3x is equal to 8 சோ 5x minus 3x என்னது 2x is equal to 8 x is equal to 8 by 2 4 சோ x ஓட வேல்யூ 4 இப்போ நமக்கு என்ன வேணும் a ஓட ஏஜ் 4 இயர்ஸ் க்கு அப்புறம் b ஓட ஏஜ் 4 இயர்ஸ் க்கு முன்னாடி எனக்கு பிரசன்ட் ரேஷியோ இருக்கு சோ இத சப்ஸ்டிட் பண்ணிட்டு எனக்கு a b ஓட ஏஜஸ் கண்டுபிடிச்சிரலாம் இப்போ a ஓட பிரசன்ட் ஏஜ் என்னது 5x சோ 5x 5 into 4 20 அவங்க என்ன கேக்குறாங்க a க்கு a's age 4 இயர்ஸ் ஆஃப்டர் ஆஃப்டர்னா 4 வயசு இன்கிரீஸ் ஆயிருக்கும் சோ 20 plus 4 24 b க்கு என்னது 3x சோ 3x னா 3 into 4 12 அவங்க என்ன கேக்குறாங்க b's age 4 years hence அப்ப 12 plus 4 16 இதுதான் b ஓட age so a ஓட age 24 b ஓட age 16 இன்னும் ஒரு தடவை சொல்றேன் the ratio between the present ages of a and b is 5:3 ab ஓட present ages உடைய ratio 5:3 நான் இது டிவிஷன் ஃபார்மட்ல எழுதலாம் ரெண்டும் சேம் தான் ரேஷியோவ சோ a by b is equal to 5:3 னு எழுதுறேன் அப்ப a என்னவா இருக்கும் 5x ஆ இருக்கும் b வந்து 3x ஆ இருக்கும் சின்ஸ் இது ரேஷியோ ஃபார்மட்ன்றதனால நான் x ஆட் பண்ணி எழுதுறேன் 5x 3x அடுத்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா the ratio between a's age 4 years ago a க்கு 4 வருஷம் முன்னாடி அப்படிங்கும்போது a என்னவா இருப்பாங்க a க்கு 4 வயசு குறஞ்சிருக்கும் சோ அப்ப a minus 4 divided by
பிக்கு 4 வருஷம் அப்புறம் 4 வருஷம் கழிச்சுனா பிக்கு 4 வயசு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பி பிளஸ் 4 இந்த ஏஜஸோட ரேஷியோ 1:1 நால 1:1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கேன் A minus 4 is equal to B plus 4. A minus B is equal to 4 plus 4. A minus B 8. இப்ப எனக்கு A க்கு என்ன தெரியும் B க்கு என்ன தெரியும் 5x 3x. சோ சப்ஸ்டிட் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இத பிரசன்ட் ஏஜஸ் சப்ஸ்டிட் பண்ணி பிரசன்ட் ஏஜஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க என்ன கேக்குறாங்க ரெண்டு பேருக்குமே 4 வருஷம் அப்புறம்ன்றது தான் கேட்டிருக்காங்க. ஆனா வேற வேர்ட்ல ஆஃப்டர் டென்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ அது ரெண்டத்தையும் கண்டுபிடிச்சேனா இதுதான் என்னோட A ஓட வேல்யூ and இதுதான் என்னோட B ஓட வேல்யூ. Thank you so much. In the video, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஷார்ட்கட் மெத்தட்ஸோட உங்களை வந்து பாக்குறேன். பை.